ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஹாய் எல்லாருக்கும். நான் ஹாய் சொல்லிடுறேன்னா உங்க பேர் எல்லாத்தையும் படிக்க முடியாது. நேத்திக்கு எவிக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கிட்டலாம் பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ தாட் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பேசிடலான்னு. ஃபர்ஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. எனக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ பாசிட்டிவிட்டி, இவ்வளோ மெசேஜஸ் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீட்டு உள்ள என்னை வந்து கார்னர் பண்ணி டார்கெட் பண்ணும் போது ஐயோ வெளியிலையும் என்னை பற்றி தான் இப்படியா நினைக்கிறாங்களோன்னு நான் ஒரு லைட்டாக என் மனசில் டவுட் வந்துச்சு. சரி வெளியே பார்த்துக்கலான்னு வந்துட்டேன். ஆனால் வந்து கம்பல்சரி ஸ்டேஜில் வந்து உங்கள் இமேஜ் எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு, உங்கள் கேரக்டர் எவ்வளோ அசாசினேட் ஆயிருக்குன்னு நீங்கள் வெளியில் போய் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொன்னும் போது இன்னும் கொஞ்சம் லைட்டாக பயிரணுன்னு வெளில வந்துட்டு பார்த்தா ஆல் ஆஃப் யூ ஹாவ் ஆக்சுவலி டேக்கன் மை சைட். எனக்கு நிறைய சப்போர்ட், உண்மையை நீங்க புரிஞ்சுண்டீங்க, வீட்டு உள்ள நடக்கிற உண்மையை நீங்க புரிஞ்சுண்டீங்க. அதுக்கு வந்து நான் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் கடன் பட்டிருக்கேன், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட். கொஞ்சம் ஐ ஹாவ் டு கிவ் கொஞ்சம் ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கைலாஷ் அண்ட் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் வோட்ஸ் எல்லாம் கேட்டு ஒரு நான் செலிபிரிட்டி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது மக்களை கன்வின்ஸ் பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் அதை தவிர வந்து வைஷ்ணவி ஆர்மி அப்படின்னு வைஷ்ணவி லைஃப்னு ட்விட்டர்ல ஆரம்பிச்சு அது ஒரு 5000 பீப்புள் வந்து எனக்கு வோட் பண்ணி அண்ட் அது தவிர பொன்னம்பலம் ஆர்மி, மும்தாஸ் ஆர்மி, ரித்விகா ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் நாமினேஷன் இல்லாத டைம்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி. நீங்க அத்தனை பேர், ஆல் த 511 பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் ரைட் நவ், ஐ லவ் ஆல் ஆஃப் யூ. அண்ட் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி தட் நான் வந்து பிக் பாஸ் வீட்லேருந்து வெளியில் வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிகாஸ் உங்ககிட்ட எல்லாம் பேச கிடைக்குது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் ரீடிங் சம் காமெண்ட்ஸ். ஏன்னா இதெல்லாம் இது ஐம் நாட் பிளாக்கி, ஐம் சாக்கி, ஹாய். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கேளுங்க, ஐ வுட் லவ் டு ஆன்சர் தம். தில்ஷான் ஹாய். And I will try and answer as many questions as possible. நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க that it's really, really nice that you came out. Dr. Babu, you're really strong-hearted. Thank you, thank you. உதயா, வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் மஹாத், இஸ் இ கரெக்ட் யூசிங் வேர்ட்ஸ் டு மும்தாஸ்? அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நம்ம எவ்வளோ கேவலமான ஒரு மனுஷன் பிஹேவ் பண்ணாலும் அந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம வாயிலேருந்து வரக்கூடாது. ஏன்னா யாரா இருந்தாலும் அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு ஷோல நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா எல்லாரோட ஃபேமிலிஸ் பாத்துட்டு இருக்காங்க, எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. ஸோ மீம் கிரியேட்டர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து கமெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க ஹர்ட்ஃபுல்லா போடும் போது இல்ல வந்து ஷோலே இருக்கிறவங்க இருக்கட்டும், கெட்ட வார்த்தையோ இல்ல அசிங்கமா அந்த ஆளை திட்டும் போது கண்டிப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் உள்ள ரொம்ப 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 ஹர்ட் ஆகும். அவங்க சப்போர்ட்டர்ஸ்க்கு பாக்குறதுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. சோ உங்களுக்கு ஒருத்தங்க பிடிக்காமலே இருக்கலாம், அவங்க கேவலமாக மனசு இருக்கலாம், அவங்க மோசமானவங்களாவே இருக்கட்டும், தயவு செஞ்சு அவங்கள பத்தி நம்ம தப்பா பேச வேணாம். சோ அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். மும்தாஸ் மேம் பத்தி என்ன சொல்றது, ஷீஸ் அ வெரி நைஸ் பர்சன், ரொம்ப ஜென்யூன் ஆன பர்சன். ஆனா இந்த வீட்ல வந்து ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் பிளேயிங் தேர் ஓன் கேம்ஸ். ஸோ அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொடுத்த அன்பு நிஜமான அன்பு தான். அண்ட் நான் வெளியிலயும் வந்து அவங்களை கண்டிப்பா மீட் பண்ணி அதே அன்பை நான் எதிர்பார்க்க போறேன். ஓகே, லெட்ஸ் சீ, ஹூம் டு யூ லைக் த மோஸ்ட் இன் பிக் பாஸ் ஹவுஸ்? அப்படின்னு கிடையாது, எவ்ரிபடி ஹேஸ் தர் இண்டிவிஜுவல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இது டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் கிடையாது, நிஜமாவே எனக்கு யாரையும் ரம்யா, நான் அப்படி சொல்ல போனா ரம்யா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். My voice is awesome, thank you. How do you feel after watching Bigg Boss on TV? உண்மையா சொல்லணும்னா கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஷாக்கிங்கா தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் வந்து எனக்கு அடிக்கடி வந்த ஒரு கேள்வி ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும்னா, ஏன் நீங்க வந்து டேனிக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தீங்க நேர்மையில? ஸோ அது வந்து நான் பார்த்த வரைக்கும் டேனி எனக்கு நேர்மையா தான் பட்டாரு, ஆனா வெளியில வந்துதான் அவர் இவ்வளவு பிளானிங் எல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சது. அந்த டைம்ல தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்க மாட்டேன்னு இப்போ தோன்றது. ஓப் சாரி, என்னோட போன் கொஞ்சம். What was my experience about this show? என்னோட ஷோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் தான். மோஸ்ட்லி இந்த ஷோல வந்து
எப்படின்னா நம்மள தவிர நம்ம நம்ம இருக்கிறோம் இருக்கிற இந்த ஸ்மால் வேர்ல்ட் நிறைய நடக்கிறது அண்ட் ஒரு ஒரு மைண்ட் செட்ல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி பீப்புள் ஆர் தேர் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் அவங்களையும் நம்ம அக்செப்ட் பண்ணி அவங்க கூட சேர்ந்து இந்த வேர்ல்ட்ல நம்ம வாழணும் அது வந்து ஒரு வீடு 15 பீப்புள் இருக்காங்க அவ்வளவுதான் பட் வி ஆர் ஷேரிங் ஒன் வேர்ல்ட் வித் எவ்ரி ஒன் சோ பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஆர் அப்ளிகபிள் இன் த ரியல் வேர்ல்ட் ஆல்சோ நம்ம நம்மளோட டியூட்டிஸை பண்ணிட்டு நேர்மையா இருந்தோம்னா வி கேன் ஆல் பி ஹாப்பி அதுதான் என்னோட லேர்னிங் Do you regret going on Bigg Boss? No, I don't regret going on Bigg Boss. In a Bigg Boss, for someone like me, enda ore celebrity background kadaiyadu. So I come from a very ordinary, I'm a common person. Yeah. So enna mari ore person ku idu vandu ore very, very big opportunity. It can be unfair, it can be unreasonable, it can be targeted. At the end of the day, I learned something about myself and enoda strength test pandrathukku or opportunity kadachathu. So I'm really happy that this happened. Call me as Aishwarya. Hi. So many questions. I'm going to try and answer as many questions as I can. Nakkheeran varen. Bigg Boss unmaya? Bigg Boss unmaya? Avara paathadhe kadaiyadhe. Let's see. Why didn't you react when they talk bad about you? Okay. So, idhu vandhu romba important ana question. Enna pathi nariya per thavara pesi irukanga Bigg Boss veetla. Adhu enakku theriya vandhathu. நம்மளால ஒருத்தங்களை அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம அடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அதே மாதிரிதான் எனக்கு வந்து வேணும்னா ரகலை பண்ணலாம் வேணும்னா பிரச்சனை பண்ணலாம் வேணும்னா என்ன அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஆனா பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது பிகாஸ் அப்புறம் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் சோ ஒருத்தங்க கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணும் போது நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்குள்ளேயே அப்படியே அடங்கி அது நம்மவே நம்ம சாந்தத்தை அப்படியே ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிடும் அமைதியா இருந்துட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும் அதுதான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஃபைனல்ல வருவீங்கன்னு வின் பண்ணுவீங்க நீங்கன்னு நம்ம கையில எதுவுமே இல்லையே இருந்தா ஜாலியா இருந்து போயிருக்கலாம் சோ ஐம் ஃபைன் தேங்க்யூ நிறைய நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது ஐம் ரியலி சாரி எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கு என்னால பதில் சொல்ல முடியாது ஓ அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஃபர்காட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும் எவ்வளோ பேர் நீங்க வந்து உங்க கொஞ்சம் உங்களோட பிஸி டேஸ்ல இருந்து கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா மெசேஜஸ் அமிச்சிங்க ஐ வாஸ் ரியலி 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 டச்ட் பை ஆல் யுவர் மெசேஜஸ் அண்ட் நிஜமாவே ஐ ஜஸ்ட் கேனாட் பிலீவ் எவ்வளோ பேர் எனக்கு வந்து சோ மச் பாசிட்டிவிட்டி அண்ட் லவ் அமைச்சிருக்காங்க சும்மா லவ் ஆல் ஆஃப் யூ ஃபார் தட் லெட்ஸ் சீ Why is Aishwarya always being saved in Bigg Boss? I don't know. I have no idea. I wish I knew. எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியணும். Let's see. பின்னாடி எதுக்கு சீரியல் செட் ஆகும் என் ரூம்ல எப்பவுமே போட்டிருப்பேனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்ல லைட் எல்லாம் அணிச்சிட்டு அப்படியே என்னோட நாய்க்குட்டியோட விளையாடிட்டு இருப்பேன் அண்ட் அந்த லைட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தூங்குறதுக்கு மணிக்கு கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸிங் இருக்கும் கொஞ்சம் ரெயின் சவுண்ட்ஸ்லாம் என்னோட ஆப்ஸில் ப்ளே பண்ணிட்டு அண்ட் மியூசிக்லாம் கேட்டு தான் தூங்குவேண்ணா ஸோ நிறைய லவ் யூ நிறைய பேர் கோவமாக இருக்கீங்க மற்றவங்க பேர்ல வாய் ஷாரிக்கு லாஸ்ட் ஃபார் ஆனஸ்டி கொடுத்தீங்க அது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு வந்து ஷாரிக்கோட கேரக்டரை புரிஞ்சுக்க முடியல அவர் ரொம்ப க்ளோஸா இருந்ததுனால அவர் நேர்மையா இருக்காரா இல்லையானே தெரியல சோ வேற வழி இல்ல ஹாய் வைஷ்ணவி ஹவ் சுமோ அண்ட் பூச்சி சஞ்சனா ஹாய் சுமோ அண்ட் பூச்சி ஆர் ஃபைன் சுமோஸ் டூயிங் ரியலி வெல் பூச்சி வந்து இங்கதான் படுத்துட்டு இருக்கான் என் பக்கத்துல அவனுக்கு எப்போ பிஸ்கட் கொடுப்பேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் சோ ஹாய் பூச்சி வெயிட் கமே பூச்சி இஸ் ரியலி ஹாப்பி நான் இருக்கேன் சந்தோஷமா இருக்கான் ஸோ வை இஸ் ஐஸ்வர்யா பிஹேவிங் லைக் திஸ் ஆகிஃப் ஹாய் ஜானி ஜானி டிப்ளமேட்டிக் பர்சன் தான் சொன்ன மாதிரி எனக்கு அது மேல இல்லை ஹாய் பூச்சி பூச்சி பேபி சிங் ஐ டி யூ பேபி
Let's see, hearts and loves, how are you, Vaish? Lots of questions coming in. I'm sorry if I'm not able to respond. Hi from Malaysia. Oh yes, all my fans from Malaysia, from Bahrain, from Sri Lanka, Canada, US. I love all of you. Unga messages ella vandirchu. Ella messages padichitan ana ellarku reply panna konja time edukkuradhu. It's like thousands la irukku messages. But kandipa na ellarku reply pannuven. So please don't lose heart. And please send lots of love my way. And clear pandrathukku Vaishnavi Prasad official is the official account, and there is no PR agency, there is no second person handling it. Naanda handle pandren, naane da enoda messages ku reply pandren. And there are Bigg Boss 2.0 from the Ritvika fans, Nitya Army in the groups ella Instagram la romba nalla memes potittu irukinga. And I'm really happy that you guys are doing your job. Engala sirika ikkringa tappu tappu memes podringa musical illa nariya super ba vandirukku. I'm very 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 this thing. Let's see. Yes, Malaysia people, thank you so much for participating in this live. Gokul, hi, lots of love to you too. Please support Mumtaz. Now I'm going to just support everyone. I'm going to be balanced and neutral and see who wins, because I don't think it's just I don't think it's just possible. You're looking beautiful in a sari, thank you. Hand socks, yes, in the hand socks on, I think you had a Hotstar interview paatha தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட் திருப்பி சொல்றேன், எப்படியும் இது வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லாம் நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தேன். ஒரு கிளவ் ஒண்ணு கையில போட்டு பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது. சரி போட்டுக்கலாமே அப்படின்னு இப்போ வந்து ஐ ஆல்வேஸ் வேர் இட். எதுவும் வந்து வியாதியெல்லாம் எதுவும் இல்லை, அடியெல்லாம் எதுவும் படல. ஐ ஜஸ்ட் லைக் இட், ஐ லைக் ஹவ் இட் லுக்ஸ். அண்ட் நான் டிஃப்ரெண்ட் கிளவ்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஐ லைக் ஒரு ஆக்சசரி மாதிரி, காது கமல் போடுற மாதிரி கைக்கு ஹேண்ட் சாக்ஸ். பிளாக் கிளவ்ஸ், லாட்ஸ் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் அபவுட் த பிளாக் கிளவ்ஸ். இட்ஸ் லைக் அ ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட், அவங்கவுங்க பண்ற மாதிரி தான். Let's see, lots of notifications. Switzerland, Linda, wow, hi. Let's see. More, lots of hearts and loves. Talk RJ மாதிரி பேசுங்க, அதுக்கு நீங்க வந்து என் ஷோ கேட்டிருக்கணும். அது வந்து இங்கிலீஷ்ல வரும். பட் நீரோ டேலோ ஹாய், லெட்ஸ் சி ஷாம்லா பிரேம் சந்தர். அண்ட் நோ, ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கோ பேக் டு ஆர்ஜேயிங் லைஃப், பிகாஸ் சென்னை லைஃப்ல வந்து என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னோட மார்னிங் ஷோ போச்சு, நான் பண்ண முடியாது. இல்லைனா லோடலோடான்னு காலையில் தனியாக ஸ்டுடியோவில் பேசிகிட்டு இருக்கலாம், பட் முடியாது. சிபி கமல் சார் பற்றி, அவர் வந்து ஹீஸ் ஜஸ்ட் அ ஹோஸ்ட். ஸோ எனக்கு தெரியாது அவர் வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரா இல்லை எப்படி போகிறதுன்னு தெரில. ஐ திங்க் ஹீஸ் ஜஸ்ட் டூயிங் ஹிஸ் ஜாப், தட்ஸ் ஆல் ஐ திங்க் ஹீஸ் டூயிங். அண்ட் இஸ் டேனி யுவர் ஃப்ரெண்ட்? நோ, அன்ஃபார்ச்சுனேட்லி டேனி இஸ் நாட் மை ஃப்ரெண்ட். அவருக்கு ஏதோ காரணத்தினால என் மேல கோவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன காரணம்னு இன்னி வரைக்கும் புரியாது இல்லை, வெளில வந்ததுக்கு அப்புறம் கேட்டு சொல்றேன். அவர் ஓகே. இஸ் பிக் பாஸ் அ ஸ்கிரிப்டட் ஷோ? உண்மையா சொல்லிட்டா பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் ஷோவா இல்லையான்னு அப்படி ஒரு சஸ்பென்ஸ் மியூசிக்லாம் போடாம, இல்லை இட் இஸ் நாட் அ ஸ்கிரிப்டட் ஷோ. எங்களுக்குலாம் ஸ்கிரிப்டே கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பாக்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், ஏன்னா வந்து எடிட்டிங் அவ்வளவு சூப்பரா பண்றாங்க. அதுவும் இல்லாம செம்ம பவர்ஃபுல் கேமராஸ், பியூட்டிஃபுல் கேமரா ஆங்கிள்ஸ், ஒரு 65 கேமராக்கு மேல எல்லா இடத்துலயும் சுத்தி இருக்கிறதுனால அவங்கள ஒரு ஷார்ட்ட படம் எடுக்கிற மாதிரி மத்த ஆங்கிள்ஸ்லேருந்து நிறைய ஆங்கிள்ஸ்லேருந்து கேப்சர் பண்றாங்க. கண்ணாப்புனாலும் ஜூம் பண்ணி இப்படி அப்படின்னு எடிட் பண்ணி அதுக்கு மியூசிக் எல்லாம் போட்டு அது வேற லெவல்ல பண்றாங்க. ஸோ பாக்குறதுக்கு இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் அ ஸ்கிரிப்டட் ஷோ, பட் இட் இஸ் நாட் அ ஸ்கிரிப்டட் ஷோ, கிடையவே கிடையாது. ஓகே, ஃபேஷ் மோ ட்ரெண்ட், சாரி வாய் நோ ரிப்ளை ஃபார் யூ. எவ்ரிஒன்ஸ் டார்கெட்டிங் மும்தாஸ், டெல் மீ வை. ஐ டோன்ட் நோ கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து டார்கெட்டிங்னு யாரையா தான் பண்றாங்க. நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணி பிரயோஜனம் கண்டுபிடிச்சோன்னே தே ஹவ் மூவ் டு மும்தாஸ் தோன்றது. தனியா எல்லாரும் கூட மிங்கிள் பண்ற ஒரு ஆள் இருந்தா, அவங்களுக்கு வந்து குரூப்ல சேராம இருந்தா, ஐ திங்க் தட் ஃபீல்ஸ் லைக் யூனோ த்ரெட்டன்ட் பை தட். When it comes to Mahat or Danny, whom will I support? I don't think I'll support either of them, because
நான் வந்து எல்லாரும் மேல வீட்டுல ஜெனுவின் கேர் அண்ட் கன்சர்ன் வச்சிருந்தேன். பட் மகத் என்ன பத்தி ரொம்ப நிறைய பேசினதெல்லாம் நான் வந்து வெளியில வந்துதான் பார்த்தேன். சோ ஐ டோன்ட் திங்க் ஐ சப்போர்ட் ஐதர் ஆஃப் தெம். ஃபைனலிஸ்ட் யாரா இருப்பாங்க தெரியாது. சிந்து பூர்ணா, ஐ லவ் யூ டூ, தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் மெசேஜஸ். Then why people are laughing while fighting if it's not scripted? Oh, இது வந்து எப்படி சொல்றதுனா லைட்டா பைத்தியம் பிடிக்கிறது நினைக்கிறேன் அந்த வீட்டுல. நானும் சிரிச்சிருக்கேன் எவிக்ஷன் எபிசோட் போது மகத் மும்தாஸ கத்திட்டு இருக்காரு, ஐஸ்வர்யா மும்தாஸ கத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் டென்ஷன்ல இருக்காங்க, நான் மட்டும் நடுவில் உட்காந்து லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் அவங்க போடலன்னு நினைக்கிறேன், ஆனா செம்ம காமெடி இருந்தீங்கன்னா நடுவில் உட்காந்துட்டு நான் எனக்கு என்ன ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்தது அந்த சண்டை. இதுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க, அதாவது எப்படின்னு அந்த லெவல்ல நான் யோசிச்சு சிரிச்சிட்டு இருந்தேன். ஸோ பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நாங்களா சிரிச்சிருவோம். Your boyfriend and you both are cute. Thank you. I'll tell my boyfriend. Actually, I think he'll be watching my live video. Today, show Sama and Shurya, why do you fight? Okay. Without makeup, super Vaishu. Thank you. I think everybody looks beautiful with or without makeup. It doesn't matter. Beauty is the only thing that I appreciate. Pannanon. Vaish, can you give tips on foundation that you use? I wear Kryolan Derma, so if you want to buy that, it's available at a Kryolan store, sorry. Secret room la react panam irkinga sarvadhika class po appo sarvadhika task appo Aishwarya vandu avangalukku task letter kudutum bodhu appo vandu இந்த பக்கம் மாறுறது வந்து அது வேணா மாறலாம், ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னு தெரிஞ்சு அது பண்ணாம இருக்கலாம், இல்ல அதை கூட யூஸ் பண்ணலாம். அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்குன்னு பொறுத்து இருக்கு. அண்ட் கண்டிப்பா ஹீஸ் ஐ மீன் திஸ் ஹோல் கூட்டு கலவனையா ஒர்க் பண்ணி நாமினேஷன்ஸ் பிளான் பண்ணி அதெல்லாம் வந்து நிறைய நடக்கிறத நீங்களே பாக்குறீங்க. சோ அதுவும் வந்து ஐ திங்க் அவங்க எல்லாம் வந்து அடிக்கடி மறந்துறாங்கன்னு நினைக்கிறேன், நீங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு. ஏன்னா வந்து ஒரு பக்கம் இதை சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதை சொல்றாங்க. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி அந்த வார் டாஸ்க் போது டேனி தான் கேஸ் அணைச்சாரு அப்படின்ற விஷயம் எனக்கு வந்து வெளியில வந்து தான் தெரிஞ்சது. உள்ள இருக்கும்போது அடிச்சு நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நானும் நம்பிட்டேன் அவர் தான் பண்ணலன்னு. அப்புறம் வெளில வந்து பாக்குறேன் அவரு ஜனனி எல்லாரும் பண்ணிருக்காங்க. அண்ட் I was a little shocked. So in madri what took Tapas time to learn about Aisha and Yash and Mahat? Time actually nari eduthukala fashion trend because we're not periya veeda, so nari time thanithaniya irupo. And or sila situation la vandu enak purinju poiduthu that in mari Ashika is doing this, Aishwarya idu pandranga, Mahat indha mari pandranga, Dani indha mari pandranga, orthathur pathi nalla purinjittada na irundha, but doubts madri irundhuchu. So adu fix aaradhukku konja time eduthuruchu because so maybe like I was not playing the game. Na romba innocent ah adey na paattukku jaliya poiittu irundhena seri namma nammala irundha vandu maybe prachana vandu koreyum appdin yosichittu na jaliya irundhuten romba ella strategize pandranga nu therinjirundha konjam munnadiye idu panni I would have played the game a little smarter. நான் சீக்கிரம் போயிட்டு வந்து ஆரம்பிச்சேன் விளையாடுறதுக்கு, அப்போதான் வந்து நீங்க போய் நீங்க போகலாம் அப்படின்னு வீட்டுக்கே போகலாம் அமைச்சு விட்டாங்க. ஷர்மிளா ஜெய், வைஷ்ணவி எல்லாமே ஒரு ஆனஸ்டி, தேங்க்யூ. ஐவ் ஆல்வேஸ் பீன் ஆனஸ்ட். ஹூஸ் யுவர் ஃபேவரட் அப்பார்ட் ஃப்ரம் ரம்யா? அதெல்லாம் யாரும் கிடையாது. வெளியில வந்து எல்லாரோட வீடியோ எல்லாம் பார்த்துட்டேன் லைக் லெட்ஸ் சி. நீங்க எல்லாம் வெளில வாங்க, உங்க கூட பழகிட்டு அப்புறம் டிசைட் பண்றேன் ஹூ ஐ லைக் அப்படின்னு. What's my next plan? தெரியாது. இனிமே கொஞ்ச நாளைக்கு ஐ திங்க் ஐல் பி டூயிங் சம் இன்டர்வியூஸ் அண்ட் டாக்கிங். உங்ககிட்ட பேசுகிற மாதிரி திருப்பி திருப்பி அதே பிக் பாஸ் கதைகளை வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படியே பேசிகிட்டே இருக்க போகிறேன்.
சென்றாயன் இங்கிலீஷ்ல தப்பா பேசினா மட்டும் சிரிக்கிறீங்க, பட் ஐஷு தமிழ் தப்பா பேசினா நோ காமெண்ட்ஸ். ஓகே, ஐஸ்வர்யா வந்து தமிழ் பேசும்போது முயற்சி செய்யறாங்க பாஷைய கத்துக்கிறதுக்கு, அண்ட் பிக் பாஸ் வீட்டில் ஒரு விதிமுறை இருக்கு, இந்த மாதிரி தமிழ் தான் பேசி ஆகணும் அப்படின்ற போது அவங்கள என்கரேஜ் பண்றது தான் வந்து முறை. பட் சென்றாயன் அண்ணா வந்து அவரே காமெடி பண்றாரு இங்கிலீஷ்ல, ஸோ அவர் காமெடி பண்ணும்போது நாங்கள் சிரிச்சிடறோம். ஆனால் நிறைய டைம் நீங்க பார்த்துருப்பீங்க, நாங்கள் உட்காந்து அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணி கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாரு. அண்ட் அவரே போயிட்டு கேமரா முன்னாடி சிரிப்பு வரணுன்றதுக்காக தான் தஸ் புஸ்ன்னு போயிட்டு பேசுவாரு, ஸோ அப்போ நாங்கள் சிரிப்போம். ரீவைண்ட் நாஸ்டால்ஜிக், ஹாய், தேங்க்யூ நிறைய ஃபேன்ஸ், இலுக்குட்டி ஹாய், நரே சவணன் ஹாய், பாஜா பூன்சேகர் ஹாய், தமன்னா ஃபேன் ஃபார் எவர், சோ மெனி நேம்ஸ், ஸோ சாரி 500 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள், ஸோ இட்ஸ் ரியலி டிஃபிகல்ட். பிரதீப் வீரா ஹாய் ஃப்ரம் சிங்கப்பூர், வாவ், ஃபுல்லாக எபிசோட்ஸ் பார்த்துட்டீங்களா? இல்லை, இன்னும் நான் ஒரு எபிசோட் கூட பார்க்கல, என்னோட எவிக்ஷன் எபிசோட் மட்டும்தான் பார்த்துருக்கேன். அப்புறம் மீம்ஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு அதுதான் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வச்சுதான், ஆனால் எனக்கு பார்க்கணும், ஒரு சில எபிசோட்ஸ் மைண்டில் வச்சிருக்கேன், கண்டிப்பாக பார்க்கணும். சித்தப்பாவை மீட் பண்ணினீங்களா? இல்லை, ஐ ஸ்போக் இன்னைக்கு சித்தப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன், அண்ட் அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் போல ஐ வில் டெஃபினெட்லி மீட் ஹிம். அண்ட் லெட்ஸ் சீ, tell me hi, Marthio fan, I don't know how to pronounce your, but hi, you look super cool here in live than in Bigg Boss, thank you. Talk about Ritvika, Ritvika is a really nice girl, avalu vandu kandipa game aadra adum clear ah theriyirudhu, but ella Bigg Boss contestant vida finals ku varathukku vaipu kandipa Ritvika adhigama irukku nyaya padipona, and she's focus lose panama, I really hope that she doesn't deviate and try other things. Of course ellarkitte konja prachana varu, adhe maari kitte kuda mild problems vandirukku, but that's okay, but she's a good person. And Gautam 1007, hi, thank you so much. Ashikanda Daniel pouring masalas to Mahat. என்ன சீரியல் வர்ப், ஐ டோல்ட் யூ ஐ லவ் த சீரியல் வர்ப்ஸ். ஃபேவரட் கண்டெஸ்டன் யாருமே இல்லை. தில்ஷான் ஹாய் டு ஸ்ரீலங்கன், எவ்ரி ஒன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஹூஸ் வாட்சிங் மீ, ஐ எம் சோ சாரி ஐ எம் நாட் இன் த ஷோ, ஐ நோ யூ கைஸ் மிஸ் மீ, பட் நான் இங்கே தான் இருக்கேன், உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் எப்போதுமே இருப்பேன், டெய்லி ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன், நான் ரொம்ப அடிக்டட் இன்ஸ்டாகிராமுக்கு, ஸோ கவலையப்படாதீங்க, அப்பப்போ வந்து ஒரு லைவ் வீடியோ போட்டு லொடலொடன்னு பேசிட்டு போயிடுவேன். There's so many messages. I'm really sorry I can't reply to all your messages. And lots of things. Wildcard entry, yaar enak theriyadu. Hi Vaishu, you and Ramya are my favorites in Bigg Boss house. Thank you, thank you. Ippa makeup potrukkeengla? Aama, vella poyittu vandhen. I went to Vaishnavi beach. And enoda dogs kuda ellam valaiittu vandhuten. Appuram konjam ஃபேன்ஸ் எல்லாம் சந்திச்சாங்க, வந்து ஃபோட்டோஸ் எடுத்துறாங்க, ஸோ முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு ஐ தாட் ஐ வில் வாட்ச் தி எபிசோட் அண்ட் தென் டேக் லைவ் வித் யூ. ஸ்ரீராம் கேபிஎஸ் ஹாய், அண்ட் வாட்ஸ் த பே வந்ததுக்கு அப்புறம் சார் இன்னும் வரல, எனக்கு தெரியாது, எல்லாம் டிடிஎஸ் பிடிச்சி எல்லாத்தையும் பிடிச்சி எவ்வளோ வருதுன்னு யாருக்கும் தெரிய போகிறது இல்லாமா, சாரி எப்போ வருது, டில்ட் யூர் ஃபோன் டவுனா, ஓ சாரி, I'm really sorry, but I think my phone angle is really weird. Okay, Surya, Vivek. Okay, hello. Lots of love. 507 people. Oh my god, this is amazing. Wildcard povingla. Wildcard, I think, pudu contestant da wildcard povingla. Re-entry is vandu adhigama adhisthi. What do you like in my boyfriend and did you miss him? I think enoda boyfriend vandu romba supportive ana oru person. And he's very very loving, endha vishayam nadandhalum he knows that na eppadi patta character and eppadi patta person, and honest ah nee pandrathu thappu nee pandrathu correct appadina enak thappu nu solliduva, and of course romba miss panna, I think nariya time la kaamikala avanoda t-shirt una thridi nerthun vandutana Bigg Boss veetukku, appo vandu adu vechi dhaan adu smell panni ஞாபகப்படுத்திப்பாங்க. Will you act in a movie? 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 Movie vanda depends if it's a good role and if it's a sensible enak nadikku pidikum
And if it's a sensible role, I will definitely act in a movie because adhum or experience, adhum or learning experience da. And hi from Andaman. Oh my god, I love Andaman. Andaman is such a beautiful place. இப்போ கொஞ்சம் சொன்னீங்க வெளியே வந்து எபிசோட் பார்த்து ஐ வாண்ட் சப்போர்ட் அதர்ஸ். ஐ ஹவ் நாட் வாட்ச் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ், ஒன்லி த லாஸ்ட் த்ரீ. லைக் என்னோட எவிக்ஷன் எபிசோட் பார்த்தேன், அண்ட் தென் இன்னைக்கு கொஞ்சம் ஐ ஜஸ்ட் சா லைக் ஐ வாக்ட் இன் அண்ட் அந்த கிரிக்கெட் வாஸ் கோயிங் ஆன், பட் நான் ஃபுல் எபிசோட் எதுவுமே பார்க்கல. ஓயா, லாட்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ் கோயிங் அவுட் டு கேரளா, டெஃபினெட்லி. ஐ திங்க் நான் ஆல்ரெடி வந்து I've been working towards doing something for the people in Kerala. There's lots going on, but I'm trying to find any routes to help the animals in Kerala, because if anyone is doing anything for the animals in Kerala during the floods, please let me know, and I would love to be Hotstar la Bigg Boss 2 live podu theriyuma? No, I have no idea all these things, sorry. What is the one thing you regret doing in Bigg Boss house? That's a nice question. What is the one thing I regret doing in Bigg Boss house is, I think, not taking the game seriously in the first 4 weeks. And ரொம்ப அன்கார்டடா நான் டக்குன்னு நிறைய பேரை ட்ரஸ்ட் பண்ணிட்டேன். ஐ திங்க் தட்ஸ் மை மிஸ்டேக். ரிக்ரெட்னு சொல்ல மாட்டேன், பண்ண தப்புன்னு. அமெரிக்கா டேனியல் தாமஸ், ஹாய் கமலா கண்ணன், ஹாய் ராஜேஷ் சந்திரன், ஹாய் ஹூ இஸ் மிஸ்ஸிங், oh my god, so much love. Can I please save Kerala people? If I had the power, I would do it. Sindhu Poorna, you're very innocent. Idhe dhaan naan sollittu irukken. Ellarum sendra enna veguli veguli nranga, ana actually naan da veguli veguliya irundhe hemaathitaanga enna. I love all of you. I love all of you, all of you, all of you. Okay, so I think na romba pesita, and no, I'm not married. I think I'm just scrolling through the questions. ஓகே, தொண்டை வலிக்கிறது லொடலொடன் பேசுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, பட் ஐ ஹாவ் டு கோ. ஸோ கடைசியா ஐ எம் ஜஸ்ட் கன் குவிக்லி ரிமைண்ட் யூ, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ எம் அவுட் ஆஃப் த பிக் பாஸ் ஹவுஸ். ஐ எம் நாட் அவ்வளோ ஒன்றும் நான் வந்து உள்ள இருக்கிறது நான் மிஸ் பண்ணல, நான் வெளியில் என்னால் பார்க்க முடியறது. அண்ட் ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல் all of you who watch the live video iniki, all of you who are supporting my page and leaving comments and sending me lots of love and positivity. Kandipa ella messages ku reply pannuven, and that's a promise from my end. Konja time edukum, ana kandipa reply pannuven. And most importantly, please, hurtful comments yara irundhala avanga evlo mosamaanavanga irundhalum unga manasla avanga padala andha avanga romba kevalama pandranga, hurtful ana comments, so hurtful ana memes, so hurtful ana jokes, so vendam, because it goes very easily and it damages somebody's reputation. Enoda reputation ena hurt panumbodhu enakku adu evlo affect aachunu theriyum, and enga amma ku evlo affect aachunu theriyum. My mom's blood sugar went to 245 when ena veetla target panumbodhu. So if you guys target someone like that, it will definitely hurt more than one person. So தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளா நீங்க காமெண்ட்ஸ் பண்ணுங்க, மீம்ஸ் பண்ணுங்க, அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் த டாகிஸ் ஆஃப் தே. ஸோ நானும் கூச்சியும் போய் தூங்க போறோம், ஏன்னா டுமாரோ ஹேவ் அ வெரி பிஸி டே. பட் ப்ளீஸ் கீப் சென்டிங் மீ மெசேஜஸ், ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை. ஐ லவ் ஆல் ஆஃப் யூ, அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் டியூனிங் இன், அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் பூச்சி அண்ட் மீ. வி கோ நவ், ஏன்னா கிசி ஃப்ரம் பூச்சி. ஓகே, love you guys, bye.